ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே, ஆனால் எங்கள் வீட்டில் இன்னைக்கு லேசி சண்டே இல்லை. காலையிலே எழுந்திரிச்சு என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, அவங்க ஃபேமிலியோட யூகேக்கு. எங்கள் வீட்டில் தான் 1 வீக் தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக இன்றைக்கி காலையில் நான் போயிருந்தேன். அதனால் இன்றைக்கி பிஸியான சண்டே தான். இன்றைக்கி நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அன்றைக்கி நான் நிறைய காய்கறிகள் விதை எப்படி நடுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த விதைகள் பாட்டில் நட்டதெல்லாம் வளர்ந்தாச்சு முக்கால்வாசி. அது எல்லாமே நாங்கள் இன்றைக்கி நடப்போகிறோம் தொட்டியில். நம்ம ஊர் காய்கறிகள் நிறைய நடப்போறோம். என்னென்னலாம் நடுறோம், அது ஒன்னொன்னும் எந்த மாதிரி மண்ணை ரெடி பண்ணி எப்படி நடுறதுன்னு காட்டுறேன். காய்கறிகள் பயிர் பண்றதோட சேர்த்த இன்னைக்கு நாங்க என்னெல்லாம் சாப்பிட போறோம், என்னெல்லாம் சமைக்க போறேன், என்ன ஹெல்த்தியான லஞ்ச் இன்னைக்கு பண்ண போறேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கார்டன்ல போய் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். அவருக்கு காலையில இருந்து நான் கிளம்பினதுல இருந்தே அவர் கார்டனுக்கு போனவர் தான், இன்னும் வரவே இல்லை. வந்த உடனே பார்த்து கார்டன்ல தான் இருந்தாரு, அவரே டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தாரு. போய் பாப்பமா. ஆர்கானிக் காம்பாஸ்ட்லாம் எங்கள் வீட்டில் நாங்களே பண்ணுவோம், ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் நிறைய கடையில் வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளது பத்தலை, நிறைய சீட்ஸ் நட்டிருந்தோம்மா, அதனால தான். பார்த்து இப்போ தான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு பாருங்கள். ஹாய், ஹலோ. இது எல்லாமே கடையில் ஆர்கானிக் சென்டரில் வாங்கினது தான். இது பாருங்கள், ஃபார்ம் யார்ட் மெனியூ இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த மாட்டு சாணம், குதிரையோட சாணம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய மினரல் கண்டென்ட் இருக்கிறது, மண்ணுக்கு ரொம்ப நல்லது, செடி நல்லா வளரும். அது இது வந்து ஹோம் பேஸில் வாங்கினது, பீட் ஃப்ரீ தான் வாங்குவேன் நான் எப்போவுமே. டாப் சாயில், ஏன்னா அந்த உரத்தோட மண்ணும் சேர்ந்து கலந்து வைக்கணும். நிறைய கண்டெய்னர்ஸ் வைக்கிறோமா, இதை சொன்னேன் இல்லையா, ஆர்கானிக் காம்பாஸ்ட் 100% ஆர்கானிக், இதுவுமே பீட் ஃப்ரீ தான். ஏன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டோம்னா நம்ம மண் வந்து மண்ணோட வளம் குறையும், மண்புழு குறைஞ்சி போயிடும், செத்தே போயிடும் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டோம்னா. ஆர்கானிக் போடும்போது மண்புழு வளரும். நிறைய பேர் கேட்டிங்கல்ல டியூலிப்ஸ் எல்லாம் என்ன நிலமையில் இருக்குன்னு. இன்னுமே கொஞ்சம் மொட்டாக தான் இருக்குது, ஏன்னா இன்னுமே கொஞ்சம் குளிர் இருந்துகிட்டே தான் இருக்குது. நல்லாவே குளிருது, ஏன்னா ஸ்வெட்டர் போடாமல் வெளில வர முடியல, அந்தளவு குளிர் இருக்குது. அதனாலேயே அப்படியே அந்த மொட்டு ஸ்டேஜ்லேயே இன்னும் அப்படியே இருக்குது நிறைய டியூலிப்ஸ் பாருங்கள். இது வந்து பரவாயில்ல, இது கொஞ்சம் அப்படியே வெளியில் அப்படிதான் மலர்ந்து ஃபேஸை காட்டுறாங்க இவங்கெல்லாம். ரோஸ் எல்லாம் இன்னும் நல்லா சுல்லுன்னு வெயில் வந்தால் தான் ரோஸ் எல்லாம் வரும். இங்கே பாருங்கள், மொட்டு மொட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நிறைய மொட்டு தான் இன்னும் இருக்குது. இங்கே கூட கொஞ்சம் வச்சுருந்தேன், இதோ பாருங்கள், இதுவும் மொட்டு தான். இங்கே நிறைய பேர் டியூலிப்ஸ் பார்க்கணும். நான் நிறைய கலர்ஃபுல்லாக லாஸ்ட் இயர் காட்டினேன் இல்லையா, லாஸ்ட் இயர் நல்லா வெயில் அடித்தது. இந்த வருஷம் என்னமோ சம்மரே கொஞ்சம் தள்ளி போகுது, ஸ்ப்ரிங்கே வந்து கோல்டு ஸ்ப்ரிங்காக தான் இருக்குது, கோல்டு ஸ்னாப் மாதிரி தான் இருக்குது இந்த வருஷம். அதனால் கொஞ்சம் எல்லாமே மாறுது ஃப்ளவர்ஸ் எல்லாம். இந்த பூ பார்த்தீங்களா, இது நெக்டாரின், இது வந்து ஃப்ரூட் ட்ரீ, இது நெக்டாரின் ஃப்ளவர்ஸ். லாஸ்ட் இயர் பூக்களை இது, இந்த வருஷம்தான் பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு அந்த கலர் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது. அந்த கலரில் பட்டுப்படவை இருந்தால் எப்படி இருக்குன்னு தோணுச்சு எனக்கு பார்க்கும்போது. இது வந்து ஆப்ரிகாட், இது இதுவும் ஃப்ரூட் ட்ரீ தான். இதுலேயும் லாஸ்ட் இயரும் பூத்துது இது, ஆனால் காய்க்கலை, இன்னும் பெருசாகணும். இந்த வருஷமும் பூ பூத்துருக்கு. அதுக்கப்புறம் ராஸ்பெரி, ப்ளூபெரிஸ் எல்லாமே இனிமே தான், இன்னும் பூக்கவே ஆரம்பிக்கலை. நெல்லிக்காய் ஒரு ரெண்டு இருக்குது, இந்த இது ராஸ்பெரி, இது வந்து பேர் பேர் ட்ரீ, பேரிக்காய் ட்ரீ. இது இதுவும் இன்னும் வளரணும், இன்னும் டைம் ஆகும். ஆனால் பூத்துருக்கு, காய்க்குமான்னு தெரில. பிஞ்சு காய் மேபி வந்து உளுந்துரும் நினைக்கிறேன். ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ் இயர், இன்னும் பெருசாகணும். ஆப்பிளும் அதே மாதிரி தான், ஆப்பிள் ட்ரீ, ரெண்டு ஆப்பிள் ட்ரீ அதே மாதிரி தான். இதெல்லாமே புதுசாக வாங்கிட்டு வந்த தொட்டிங்க இதெல்லாம். இதில் எல்லாமே இந்த தண்ணி நல்லா கீழே ட்ரெயின் ஆகிறதுக்காக நிறைய ஹோல்ஸ் போட வேண்டியிருக்கு. ஏன்னா தண்ணி க்ளாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்து நம்ம மக்னீஷியம் எல்லாம் டிப்ளீட் ஆகிடும், தண்ணி நிறைய ஊற்றின மாதிரி ஃப்ளட் ஆகிடும், அது செடி வேரெல்லாம் அழுகிடும். ஸோ ட்ரைனேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் செடி நடும்போது. உரம் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தண்ணி ட்ரெயின் ஆகிறதும் ரொம்பவே முக்கியம். இதில் வந்து டாப் சாயில், காம்பாஸ்ட், கொஞ்சமாக மெனியூர் போட்டிருக்கோம். அந்த மெனியூரில் வந்து எல்லா அனிமல்ஸோட அந்த யூ நோ வாட் அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் செடிங்களுக்கு நல்ல சத்து. எல்லா வேலையும் பார்த்து தான் செஞ்சார். நான் வந்து காய்கறி நடுறதுக்கு எந்த வேலையும் செய்யலைன்னு நீங்கள் ஏதாவது சொல்லிடக்கூடாது இல்லையா? இப்போ பார்த்தீங்களா, என்னோட சொந்தமே இதில் இருக்கு, மறந்துடக்கூடாது பாட்டி. ஐ ஒர்க் ஸோ ஹார்ட்.
இது தக்காளி செடி. தக்காளியிலேயே நான் நிறைய வெரைட்டி நட்டிருக்கேன். நம்ம ஊர் வெரைட்டியும் இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வெரைட்டியே ஒரு 2-3 வெரைட்டி தக்காளி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த குட்டியாக சாலட் டொமேட்டோ இருக்குது பார்த்திங்களா, அந்த சாலட் டொமேட்டோ செடி இன்னுமே விதை வந்து வெளியில் வரல, செடி வெளியில் வரல. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் நைட்ரஜன் நிறைய தேவை. நைட்ரஜன் நிறைய ஹையாக இருக்கிற கம்பாஸ் தான் வாங்கியிருக்கேன். இது கொடமிளகா. கொடமிளகாலேயே எல்லோ கேப்சிக்கம், ரெட் கேப்சிக்கம், க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குமே அது கூட விதை நட்டிருந்தேன் நான். மிளகாய் நல்லாவே வந்திருக்கேன். மிளகாலேயே 5-6 வெரைட்டி நட்டிருக்கேன் நான். பஜ்ஜி மிளகாய், அதுக்கப்புறம் நல்ல காரமாக பயங்கர காரமாக சில்லி இருக்கும் அதெல்லாம் நட்டிருக்கேன். சில்லி பிளான்ட் எப்போவுமே சூப்பராக வரும் எங்கள் வீட்டில். இது கார்ஜெட் பிளான்ட். இது ஃபஸ்ட்டு பேட்ச் நல்லாவே வந்துருச்சு, பெருசாக வளர்ந்துருச்சு. கார்ஜெட் வந்து யூஎஸ்லலாம் ஜுக்கீனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக தலை தலைன்னு வந்துருச்சுன்னு. நல்லா அந்த தண்ணி வேற தெளிச்சு விட்டுருந்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே குளுகுளுன்னு இருக்குது. அதுக்கு பாவம் சூப்பராக ஜாலியாக இருக்குது செடி. அது எல்லாமே தான் எடுத்து நார் ஊற்றினது, அந்த ட்ரேஸில் போட்டு நான் விதை போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே தான் எடுத்து இப்போ போட்டுட்ருக்கேன். ஒரு ட்ரே என்ன ஆச்சுன்னா அது எலி சாப்பிட்டுடுச்சு. அந்த பீன்ஸ் விதை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எலி கடிச்சு சாப்பிட்டுடுச்சு. எங்கள் கார்டனில் கொஞ்சம் எலி தொல்லை இருக்கிறது, எல்லா கார்டன்லேயும் வரும். அந்த ஃபாக்ஸ் தொல்லையோடு சேர்த்து எப்படி எங்கள் வீட்டில் விதையெல்லாம் சாப்பிட்டு, விதையை நான் க்ரீன் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். க்ரீன் ஹவுஸ் தெரியாதனமாக திறந்து வச்சுட்டேன் டோரை ஒரு நாள். எலி வந்து எல்லாத்தையும் இது பண்ணி கலாட்டா பண்ணி போட்டு போயிடுச்சு. நான் போன வாட்டியே சொன்னேன்ல, அதனால் விதையை வந்து கார்டன் சென்டரில் தான் வாங்க வேண்டியிருந்தது. இது பீன்ஸு. பீன்ஸில் வந்து டுவார்ஃப் வெரைட்டியும் போட்டிருக்கேன், அப்புறம் படர்ற வெரைட்டி ரெண்டுமே போட்டிருக்கேன். ஆனால் இந்த செடி வந்து டுவார்ஃப் செடி, இது ரொம்ப ஒன்றும் கொடியாக படராது. இது பீஸ் பச்சை பட்டாணி நட்டு வச்சுருந்தேன். இது எலிக்கிட்டேருந்து பாதுகாத்து க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே தான் வச்சுருந்தேன். இது பார்த்தீங்களா, இது வந்து ஜாஸ்மின். ஆனால் நம்ம ஊர் அந்த மதுரை மல்லி எல்லாம் கிடையாது, நம்ம ஊர் பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்மெல்லும் இருக்கும். இது வந்து சைனீஸ் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான வாசனை வரும், அப்படியே அந்த பிச்சிப்பூ வாசனை தான் வரும். நீங்கள் வந்து கேட்பீங்க, ஏன் இந்த செடிகளை எல்லாம் தொட்டியில், சின்ன தொட்டியில் நட்டு அப்புறமா நடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, மெயினாக இங்கே வந்து வெதர். இங்கே சம்மரில் மட்டும்தான் வெளியில் செடிங்க நட முடியும், இல்லைனா குளிரில் எல்லாமே கருகி போயிடும், அப்படி சின்னதுலேயே கருகிடும். ஸோ இந்த மாதிரி ஹீட்டட் க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம முதல்ல நட முடியும். அதனால் நாங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மார்ச்சில் இருந்தே க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே நட ஆரம்பிச்சிரும். சின்ன சின்ன தொட்டிகளில் இந்த மாதிரி சின்ன ட்ரேஸ் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே அந்த சீட்லிங்கை வளர்க்குறதுக்கான ட்ரேஸ். இதில் நட்டு கொஞ்சம் வெதர் நல்லா வார்ம் ஆனதுக்கப்புறம் வெளியில் நடுறது. இது கேரட். இந்த கேரட்டில் நிறைய கலர்ஸ் போட்டிருக்கேன் நான். அது வந்து அந்த யூஷுவலாக ஆரஞ்சு கேரட், அப்புறம் வந்து பர்பிள் கேரட், ஒயிட் கேரட் அப்படின்னு கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதெல்லாம் தான் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து இப்போ பாட்டில் நடணும். பாட்டில் நட்டுட்டு இனிமே கூட இது க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே தான் இருக்கும் வெயில் வர வரைக்கும். அதுக்கப்புறமா தான் எடுத்து தரையில் நடணும். பசங்க ஏற்கனவே 2 தடவை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க பசிக்குதுன்னு. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, ஸோ போய் லஞ்ச் பண்ணணும். அவங்களுக்கு நூடுல்ஸ் வேணுமா, இன்றைக்கி சண்டேனா ஏதாவது ஸ்பெஷலாக கேட்பாங்க. நான் நூடுல்ஸ் வந்து வீட்லேயே செய்வேன். நான் கோதுமை மாவுலேயே நம்ம செய்யலாம். கடையில் விற்கிற அந்த ஒரு மாதிரி அந்த ஜங்க் ஃபுட் மாதிரியான நூடுல்ஸ் அதெல்லாம் அதெல்லாமே நான் வாங்குறது இல்லை. இது நான் வீட்லேயே பண்ணுவேன். எப்படி பண்ணுறது கோதுமை மாவுலேருந்துன்னு காட்டுறேன். போய் நிறைய வெஜிடபிள்ஸ் வேறு பாக்கி இருக்குது, இன்னும் ஷாப்பிங் போகலாம். ஆனால் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் லஞ்ச் பண்ண போகிறேன். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கே, ஒயிட்டாக இல்லையேன்னு பார்க்குறீங்களா, இது வந்து ஹோல் வீட்.
அதை மாவை அரைக்கும் போது அதுலேருந்து சலிச்சு எடுக்காமல் அந்த மாவோட ஷெல் இருக்கும் இல்லையா, அந்த தவிடு இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுக்காமல் அந்த ஃபைபரோடு வச்சுருப்பாங்க. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு கையால் பிசைஞ்சோன்னா ரொம்பவே சுடும் இந்த ஸ்டேஜில். அதனால் கொஞ்சம் ஸ்பூனால் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரா மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றுறதுனால ரொம்பவே சாஃப்டாக வரும். இடியாப்பம் மேக்கரில் தான் நம்ம இந்த நூடுல்ஸை பிழியணும். அதில் உள்ள அஜ்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ரொம்ப சின்னதாக இருக்குமே இடியாப்பம் அந்த நூல் மாதிரி வர்றது, அது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப தின்னாந்தால் பிடிக்காது. கொஞ்சமாக பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக உள்ள அந்த இடியாப்பம் அஜ்ஜே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தின் நூடுல்ஸ் பிடிக்கும்னா, என் பசங்களுக்கு வந்து அந்த ஜப்பனீஸ் நூடுல் மாதிரி கொஞ்சமாக பெருசாக இருந்தால் பிடிக்கும். இந்த இடியாப்பம் மேக்கரில் லைட்டாக ஆயில் தடவி உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா உள்ளே ஒட்டாமல் வரும். இந்த நூடுல்ஸ் கோதுமை தான் அப்படின்னு இல்லை, நம்ம ராகி கம்புல கூட பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் கோதுமையில் தான் பண்ணுறேன். ராகி நூடுல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ளே கோதுமை மாவு உருண்டையெல்லாம் போட்டுட்டு பிழிஞ்சோம்னா சூப்பராக நூடுல்ஸ் மாதிரி அழகாக வரும். நம்ம கடையில் வாங்க வேண்டியதே இல்லை. ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த சூடு கையில் படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதில் ஸ்ட்ரெயிட்டாகவே பிழிஞ்சிடலாம். நம்ம கோல்டு வாட்டரில் பிழியக்கூடாது, நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் பிழியணும். அழகாக வெந்துடும், ஒரு 2 நிமிஷம் வெந்ததுனாலே போதும். தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாகவே கோல்டு வாட்டரில் கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதோடு சேர்த்த கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இது இப்போ தான் கார்டனில் பறித்த ஸ்ப்ரிங் ஆனியன். இந்த நூடுல்ஸ் ரெசிபிக்கு பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, பச்சை பட்டாணி இதெல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோய் சாஸ். இது நான் வந்து லைட் சோய் சாஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ பியூரி, கொஞ்சமாக இதில் வெல்லம் சேர்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் அண்ட் சவர் நூடுல் டேஸ்ட் வரும். பாத்தி லஞ்ச் ரெடி வரியா? நிறைய செடிகளை இங்கே உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு, ஏன்னா இன்னுமே டெம்பரேச்சர் பிக்கப் ஆகலை. இந்த இடத்துல கீழே இன்னுமே கொஞ்சம் பீஸ் எல்லாம் போட்டிருக்கேன்.
மிளகாய் கேரட் எல்லாமே உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. பீஸ் இந்த பெரிய பாக்ஸில் போட்டிருக்கேன் நான். பச்சைப்பட்டாணி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலை பே லீவ்ஸ் இருக்குது இல்லையா, இது நல்லா மரமாக வரும், நல்லா பெருசாக வரும், பெரிய தொட்டிக்கு மாற்றணும். அது இன்னுமே பாருங்கள் இவ்வளோ இது விதை நட்ட மணிக்கு இருக்குது, இன்னும் அது முளைக்கலை. நிறைய கேபேஜ் எல்லாமே கூட போட்டிருக்கேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். இன்னுமே கொஞ்சம் கூட இது புரோக்கலி எல்லாம் கூட இருக்குது. எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், இன்னும் கொஞ்சம் வெயில் வரணும். இதெல்லாம் தரையில் நடணும். ரொம்ப அவசர அவசரமாக பண்ணேன் பார்த்தி, நல்லா இருக்கா? செம டேஸ்டாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா வந்தது. வெரி நைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பாய்.